हेलो फ्रेंड्स, वेलकम टू टी फॉर तमिला चैनल। यस्टरडे बिग बॉस शोले एन्नडंचिन पातिंगना वळकम पोल वेकअप सांगोड दा स्टार्ट आगुदु। अदुक्कप्पुरम वंदु बिग बॉस हाउसमेट्कला वंदु ओरु टास्क कोडुक्कारु। अदु एन्न टास्क्नु पातिंगना हाउस्ल इरुक्कर अंजु पेरुम कोंजम कोंजम नेरत्तुक्कु बिग बॉसा इरुक्कलाम अप्पडिनु सोल्लिट्टु सोल्रारु। फर्स्ट यारा वंदु बिग बॉसा सोल्रारुन्नु पातिंगना प्रियंका दा सोल्रारु। प्रियंका स्टार्टिंग्ल वंदु फन्नान टास्क्लाम सोल्रांगा, एन्न टास्क्ना तूंगलाम अप्पडिंगर मारिलाम सोल्लि सोल्लिट्टु इरुक्कारु। அதுக்கப்புறம் ராஜுகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஷன் வாஷிங் பண்ண சொல்லி சொல்கிறாங்க, ஹவுஸ் கிளீனிங் பண்ண சொல்ல சொல்கிறாங்க. பாவனிக்கிட்ட என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாக் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, ட்ரெஸ் சேஞ்ச் அடிக்கடி பண்ணிட்டு வர்றது, இது மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. அமீர்கிட்ட என்ன டாஸ்க் சொல்கிறாங்கன்னா, நீ பாவனிக்கிட்ட இன்றைக்கி ஃபுல்லாக பேசவே கூடாது அப்படிங்கிற டாஸ்க்கெல்லாம் பிரியங்கா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜு வந்து பிக் பாஸாக வர்றாரு. ராஜு வழக்கம் போல் ஃபன்னாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாரு, ஜாலியாக பேசுறது, கிண்டில் பண்ணுறது, இது மாதிரி தான் பேசிகிட்ருக்கிறாரு. அதிகமாக பிரியங்காவும் ராஜுவும் தான் பேசிக்கிறாங்க. பிரியங்கா ராஜுகிட்ட, பிக் பாஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கீங்க, நீங்கள் ஏன் உங்கள் ஃபேஸெல்லாம் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, அது மாதிரி சும்மா காமெடியெல்லாம் சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜு வந்து ஹவுஸ்மேட்டுக்கிட்ட உங்கள் லைஃப்பில் நடந்த சந்தோஷமான விஷயத்தை பற்றி சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட் ஒவ்வொருத்தராக வந்து அவங்க லைஃப்பில் நடந்த சந்தோஷமான விஷயத்தை பற்றிலாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிரூப் தான் வந்து பிக் பாஸாக வராரு. நிரூப் பிக் பாஸாக வந்தோடனே என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அவர் பிக் பாஸாக வரும்போது பிரியங்காவையும் மாரியும் ஆம்லெட் போட்டு தர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாவனியை வந்து ராஜுக்கு டான்ஸ் சொல்லித்தர சொல்லிட்டுருக்கிறாரு. இதுதான் நிரூப் கொடுத்த டாஸ்க். இதுக்கப்புறம் வந்து யார் பிக் பாஸாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாவனி தான் வராங்க. அவங்களோட டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாவனி வந்து ராஜுக்கிட்ட தான் வந்து சில டாஸ்க்லாம் சொல்லிட்டு பேசிகிட்ருக்கிறாங்க. ஃபைனலாக யார் வந்து பிக் பாஸாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமீர் தான் வராரு. அமீர் பிக் பாஸாக வந்ததும் பண்ணுற முத வேலை ஹவுஸ்மேட் எல்லாத்துக்கிட்டையும், இந்த வீட்டில் ஃபைனலுக்கு வர தகுதியானவங்க அஞ்சு பேர் நீங்கள் இப்போ இருக்கீங்க, இந்த அஞ்சு பேர் எந்தெந்த ரீசன் இல்லாமல் தகுதியானவங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தட்டியாக கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் இவங்க தகுதியானவங்க, இவங்க தகுதியானவங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்கள சொல்லிகிட்ருக்குறாங்க. ஃபைனலாக ஒரு டாஸ்க் நடக்குது. ஃபைனலாக நடக்கிற டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்மேட் அஞ்சு பேரும் அவங்க அஞ்சு பேர்த்துக்குள்ளேயே இங்கே இருக்கிற திங்ஸ் வச்சோ அல்லது அவங்க பர்சனல் திங்ஸை வச்சோ கிஃப்ட் ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற டாஸ்க் தான் நடக்குது. அப்போ மோஸ்ட்லி எல்லோரும் வந்து ராஜுக்கு தான் கொடுக்குறாங்க. பட் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்த கிஃப்ட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு வந்து பிரியங்காவுக்கு கொடுத்தது தான். பிகாஸ் அவர் வந்து அவங்க அம்மா அவங்களுக்கு கொடுத்த செயினை வந்து பிரியங்காவுக்கு கொடுக்குறாங்க. அதை நினச்சி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து அமீரும் பாவனியும் பேசிகிட்ருக்குறாங்க. அமீர் வந்து நிருப்புக்கு பாவனி கிஃப்ட் கொடுத்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரே பிக் பாஸ் ஷோவில் நடந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.